இன்றைக்கி ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஹேர் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால முடி நல்லா கருகருன்னு வளரும், பொடுகு பேன் தொல்லை இருக்காது, முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இந்த ஹேர் ஆயிலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முடி நல்லா கருகருன்னு செழித்து வளர்கிறதுக்கு எண்ணெய் காய்ச்சறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலைகள் எடுத்திருக்கேன், ஒற்றை இதழ் நாட்டு செம்பருத்தி பூ 15 பூ எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு துளசி இலைகள் எடுத்திருக்கேன், 20 நெல்லிக்காய்கள், நாட்டு நெல்லிக்காய் 20. இந்த நெல்லிக்காய் கிடைக்கலன்னா நீங்கள் பெரிய நெல்லிக்காய் கூட கடைகளில் விற்கக்கூடிய பெரிய நெல்லிக்காய் கூட எடுத்துக்கலாம். இது நாட்டு நெல்லிக்காய்ங்கிறதுனால மருத்துவ குணம் நிறைந்தது. நெல்லிக்காய்களை கொட்டை நீக்கி இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், ஒரு கற்றாழை தேவைப்படும், இதை சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். கற்றாழையை இந்தளவுக்கு சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒற்றை இதழ் செம்பருத்தி பூ ஒரு 15 பூ பொரிச்சுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சு வச்சுருக்கேன், கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு 10 ஈர்க்கு எடுத்திருக்கேன். நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கலாம். மக்களுக்கெல்லாம் சரியான அளவு கிடையாது, எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு ஒரு சிலது கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, எது இருக்குதோ அதை வச்சு செய்துக்கலாம். தேங்காய் எண்ணெய், சுத்தமான மில்லில் அரைச்ச தேங்காய் எண்ணெய் நான் 1 லிட்டரில் செய்ய போகிறேன். நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இதோட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்கணும், அது என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல கற்றாழை போட்டுக்கலாம். எல்லாமே முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடியது. கருவேப்பிலை போட்டுக்கலாம், வெந்தயத்தை சேர்த்துக்கலாம், நெல்லிக்காய் நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன், துளசி இலைகள் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் முக்கால்வாசி வந்துருச்சு, அதனால் இதை ஒரு சுற்றி சுற்றிக்கலாம். அதுக்கு பிறகு மீதம் இருக்கிற பொருட்களை சேர்த்துக்கலாம். பாருங்க, ஓரளவு பேஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம போட்டிருக்கிற கற்றாழை வெந்தயம் எல்லாம் இருக்கிறதுனால ஈஸியாக அரைஞ்சிருச்சு. இப்போது செம்பருத்தி பூக்களை போட்டுக்கலாம். இந்த மகரந்தத்தை நீக்கிட்டு இந்த இதழ்களை மட்டும் போட்டுக்கலாம். முறை ஒரு சுற்றி சுற்றிக்கலாம். மீதம் இருக்கிற பூக்களையும் போட்டுக்கலாம். சுத்தமாக தண்ணி விடாமல் அரைக்கணும். பாருங்கள், எல்லாம் கலந்து விழுது பதத்துக்கு அரைச்சாச்சு. இதை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு இரும்பு வாணலி எடுத்துக்கிறேன், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு விழுது வந்திருக்கு. இப்போ இதில் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் 1 லிட்டர் ஊற்றியிருக்கேன், நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கண்டிப்பாக நம்ம கலந்த பிறகு தான் ஸ்டவ்வில் வைக்கணும், ஸ்டவ்வில் வச்சு பண்ணக்கூடாது. விழுதோடு நல்லா கலந்தாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி விழுத வச்சு நல்லா கிளறிக்கலாம். அடியில் பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறணும்.
வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க வேண்டியிருக்கு. அது என்னென்னு கலக்கும்போது சொல்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா கலர் மாறி வரணும். நம்ம போட்டிருக்கிற செம்பருத்தி பூவினுடைய கலர் இதில் நல்லா இறங்கும். கை விடாமல் கிளறணும், இல்லைனா அடியில் ஒட்டிக்கும். நல்லா ஈரப்பதமெல்லாம் போய் நல்லா காயணும். பாருங்கள் ப்ரௌன் கலர் ஆயிட்ருக்கு. இது நல்லா நல்லா டார்க் ப்ரௌன் கலர் ஆனோடனே இறக்கிக்கலாம். பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக கிளறணும். ஈரப்பதமெல்லாம் அடங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்கள் நல்லா டார்க் ப்ரௌன் கலர் ஆகிருக்கு கசடு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதிலிருந்து கசடை நீக்கிடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வடிகட்டி ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா கசடையும் நீக்கிடலாம். பாருங்கள் இதில் இருந்த கசடை எல்லாமே நீக்கியாச்சு. இப்போ இதில் அவுரி பொடி, அதாவது நீலி பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது முடிக்கு நல்லா கலர் கொடுக்கும். இதை சேர்த்துக்கலாம். இதில் 50 கிராம் தூள் இருக்குது. இதை இதில் போட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இதை நல்லா ஆற விட்டு இன்னொரு முறை வடிகட்டி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறட்டும். பாருங்கள் எண்ணெய் இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை இன்னொரு முறை வடிகட்டிக்கலாம். ஆச்சு. எண்ணெய் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் 2 பாட்டில் எண்ணெய் வந்திருக்கு.